இன்னைக்கு 10th day டயட்டிங் பிளானு. லாஸ்ட் டேங்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக இருக்குது. டயட்டிங் முடிய போகுதுங்கிறனால இன்னைக்கு இந்த உற்சாகத்தை க்ரீன் டீயோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். முதலையும் சொன்ன மாதிரி காலையிலே 2 கிளாஸ் வாட்டர் குடிச்சிருவேன். அதனால எம்டி ஸ்டமக்கில் நான் இதை எடுத்துக்கல. 2 டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் நான் க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். சூடான க்ரீன் டீ குடிச்சிட்டு 45 மினிட்ஸ் யோகா இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணுறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஓட்ஸ் இட்லி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒயிட் ரவா வச்சு பண்ணுவேன், வீட் ரவா வச்சு பண்ணியிருக்கேன். ஓட்ஸு, வீட் ரவா, ஃப்ளக்ஸ் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். அதோட கூட வந்து புதினா சட்னி வச்சுருக்கேன். ஓட்ஸ் இட்லி வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதில் கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நிறைய ஆட் பண்ணதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டி குட்டி இட்லியாக நான் 3 இட்லி எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து சூடான ஓமம் வாட்டர் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 11 o'clock நான் வந்து கிரேப் ஜூஸ் ஒரு பெரிய கிளாஸ் நிறைய எடுத்திருக்கேன். இதில் சுகர் போடாமல் ஹனி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பன்னீர் கிரேப்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த டயட்டிங் பீரியடில் இதை எடுக்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். கூட வந்து நான் வெஜ் சலாட் வச்சுருக்கேன். ஆனியன், தக்காளி, கேரட், குக்கும்பர்லாம் கட் பண்ணி கொஞ்சம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜ் சலாடை 1 கப் அளவு சாப்பிட்டுட்டு இந்த கிரேப் ஜூஸ் 11 o'clock எடுத்துக்கிறேன். லஞ்ச் என்ன மெனுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அது ஒரு குட்டி பிளேட்டில் வச்சதுனால நல்லா ஃபில்லிங்காக தெரியுது. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து மஷ்ரூமும் எக்கும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நீங்கள் எக்கு வேண்டாம்னா வெறும் மஷ்ரூம் மட்டும் கூட தனியாக பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பொரியல் கூட உங்கள் சாய்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சூப் வந்து நான் எப்பயும் போல் முருங்கைக்கீரை சூப் வச்சுருக்கேன். பாலக்கீரை வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். பாலக்கீரையும் முருங்கைக்கீரையும் நல்லா அயன் ரிச்சாக இருக்கும். இந்த பாலக்கீரையோட கிரேவி நான் ஏற்கனவே ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு தயிர் 1 கப் வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு கால்சியம் கிடைக்கும். இந்த சூப்போ 1 கப்போ 2 கப்போ குடிச்சிட்டு இந்த 2 சப்பாத்தியை இந்த கீரை கிரேவியோடையும் இந்த மஷ்ரூம் எக் பொரியலோடையும் சாப்பிட்டுட்டு இந்த தயிர் சாப்பிடும்போது அது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். ஹெல்த்தியான மீலாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மெனு நான் சொல்கிறதுலாம் நீங்கள் அந்த அளவு டைமிங்கு அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி ரெசிபி அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கீரை எங்களுக்கு கிடைக்காது, எக் ஒத்துக்காது, நாங்கள் வெஜிடேரியன் அந்த மாதிரி. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொரியல் செலக்ட் பண்ணிக்கலாம், வேறு கிரேவி செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் பிளான் தான். இதை நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். மத்தியானம் லஞ்ச் முடித்து 20 நிமிஷம் கழிச்சும் ஹாட்டான ஓம் வாட்டர் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் வந்து ஒரு பவுல் நிறைய பப்பாயை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரூட் நான் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சலாட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஸ்நாக்ஸ் மாதிரி டயட்டிங் பீரியடில் டெய்லி 1 தடவை சாப்பிட்லாம். நான் எல்லாமே 2 எடுத்திருக்கேன். 2 பேரிச்சை, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு, 2-3 பாதாம், 2 வால்நட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது எல்லாம் சேர்த்து ட்ரை ஃப்ரூட் பால்ஸ் மாதிரி நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டால் கூட டெய்லி ஒவ்வொன்றா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதோட கூட வந்து சினமன் டீ, பட்டை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு 2-3 நாள் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் பட்டை போட்டு கொதிக்க வச்ச ஹாட்டான சினமன் டீயும் இந்த பப்பாளி 1 கப்பும் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஈவினிங் எடுத்துக்கிறேன். நைட் டின்னருக்கு நான் சூப்பும் சாண்ட்விட்சும் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வெஜ் சூப் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் சூப் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கும். கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு பெரிய பவுல் நிறைய ஓட்ஸ் வெஜ் சூப் எடுத்திருக்கேன். கூட வந்து சாண்ட்விச் வந்து 3 பிரவுன் பிரெட் வச்சு செஞ்சுருக்கேன், வீட் பிரெட்டு. ஏன்னா நம்ம மைதா அவாய்ட் பண்ணுறதுனால வீட் பிரெட் யூஸ் பண்ணுறேன். அதில் உள்ள நிறைய வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட், குக்கும்பர் அந்த மாதிரி 3 பிரெட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாண்ட்விச்சு கூட தக்காளி சாஸோடு வச்சுருக்கேன். இது நிறையா பெருசாக இருக்குது 3 பிரெட் வச்சு பண்ணதுனால, கிளப் சாண்ட்விச் மாதிரி. இதில் நான் பட்டரு அந்த மாதிரி எதுவுமே சீஸ்லாம் யூஸ் பண்ணாமல் டயட் சாண்ட்விச் மாதிரி
க்ரீன் சட்னி மட்டும் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இந்த ஓட்ஸ் சூப் குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டென்த் டே லாஸ்ட் டே டயட் பிளானிங்கோட டின்னர் இது. இதோட இந்த டயட் பிளானிங் முடியுது. 10 days நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கோம், நல்லா லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப டீடாக்ஸின் ஆனது நல்லாவே அது ஃபீல் பண்ண முடியுது. இது நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். நைட் டின்னர் முடிச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து ஒரு பெரிய மக் நிறைய சுட சுட ஓமம் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த டயட்டிங் டே 10 days ஃபுல்லாக வந்து ஹாட் வாட்டர் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் எடுத்துக்கிட்டது, இடையடையில் நிறைய வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் டோட்டலாக இந்த 10 days டயட்டிங் பீரியடில் 4.7 kg வெயிட் குறைஞ்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே சொல்கிறேன். நாளையிலேருந்து நார்மல் ஃபுட்டுக்கு நீங்கள் திரும்பலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு இன்டேக் எடுக்கிறது கம்மியாக இருக்கும், வயிறு நல்லாவே சுருங்கியிருக்கும். அதை நீங்கள் அதிகப்படுத்தாமல் நார்மலாக இட்லி ரைஸ் தோசை அந்த மாதிரி எடுத்தாலுமே கூட இன்டேக் வந்து அளவாக 2 தோசை 2 இட்லி கொஞ்சமாக ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்த ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஜூஸ் டயட் மட்டும் பண்ணுறது கூட இந்த வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 months இந்த 1 week இல்லைனா 10 days டயட் பிளான் பண்ணுறதும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பிளான் வந்து நான் தனியாக நான் மட்டும் டயட்டிங் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நீங்கள் டெய்லியுமே கமெண்ட்ஸு அந்த ஃபீட்பேக்ஸோடு என் கூட கான்டாக்டில் இருக்கிறதுனால உங்களோட சேர்ந்து இந்த டயட்டிங் பிளான் பண்ண மாதிரி எனக்கு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஒர்க்கிங் உமனும் இது இருக்கலாம், ஏன்னா இது வந்து வீக்காக ஃபீல் பண்ண மாட்டேங்க. இது கம்ப்ளீட் டயட் மாதிரி தான் நான் கொடுத்தேன். நீங்கள் அது வந்து பேக் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு டைமுக்கும் ஜூஸ் சலாட்ஸ் அந்த மாதிரி கூட. டைம் மேனேஜ்மெண்ட் கேட்டாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஹோல் ஃபேமிலி இந்த டயட்டிங் பிளான் இருந்ததுனால எனக்கு ஒரே சமையலாக ஆயிடுச்சு, அதனால் இது மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ மற்றவங்களுக்கு ஒரு சமையல், நம்மளுக்கு மட்டும் இந்த டயட்டிங் பிளான்னா கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஹோல் ஃபேமிலியும் இது பண்ணுறது, ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட இது பண்ணுறது நல்லது தான் உடம்புக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹோல் ஃபேமிலி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இந்த டயட்டிங் பிளானை வந்து நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். சம்மர் வின்டர் அந்த மாதிரி அந்த சீசன் தகுந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து ஜூஸு மோர் இளநீ அதெல்லாம் அதிகப்படுத்திட்டு சூப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். வின்டர் டைமாக இருந்தால் ஜூஸஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சூப்பெலாம் அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு பேசிக் பிளான் தான். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு அப்ரிஷியேஷன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் என்னோடய ஹார்ட்டி தேங்க்ஸ். 4.7 kg வெயிட் குறைஞ்ச சந்தோஷத்தில் இருக்கேன். அந்த சந்தோஷத்தோடைய இன்னிய மெனுவோட ஃபோட்டோஸோட ரீகேப்ஸ் பார்க்கலாமா?